கரப்பாம்பூச்சோ பள்ளியோ அந்த மிக்சியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை கொஞ்சமாக மிக்ஸியில் நம்ம கொட்டி விட்டா போதுங்க நம்ம வீட்டில் பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்காது டைரெக்டாக மிக்ஸியில் நம்ம கொட்டக்கூடாதுங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் வீடு ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது மஞ்சள் தூள் எடுத்தாச்சு இது கூடவே நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடரை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க வீட்லேயே இயற்கையான முறையில் ஒரு பூச்சி வெரைட்டியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் மஞ்சள் தூளும் பவுடரும் சேர்த்திங்கன்னா நமக்கு இந்த கலரில் ஒரு பவுடர் கிடைக்கும் இதை ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முத முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பவுடர் வந்து தேவைப்படுங்க இப்போ மிக்ஸி என்ன தான் க்ளீனாக இருந்தாலுமே அந்த மிக்ஸியை சுற்றிலும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பவுடரை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கரப்பா மூச்சி தொந்தரவு முக்கியமாக இந்த மிக்ஸியை சுற்றி பள்ளி தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா இந்த வாசத்துக்கு பூச்சிகள் இது பக்கத்தில் கூட வராது அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து துடைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு தான் சமைக்கணும் சில சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிக்சிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிளேட்ல பள்ளியோட எச்சங்கள்லாம் சில சமயங்கள் கிடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் பூச்சி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பவுடர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு சுவர்கள்லெலாம் பார்த்தீங்கன்னா எறும்பு குட்டி குட்டி பூச்சி கற்பா பூச்செல்லாம் ஓடிட்டுருக்கோம் இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே இந்த பவுடரை நீங்கள் சுவரோட ஓரங்களில் தூவி விட்டுருங்க முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு விட்டுருவாங்க எறும்பு தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டில் எறும்பு தொந்தரவு பூச்சி தொந்தரவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷால் நிறைய இருக்கா கலர் கலராக ஷால் வச்சிருக்கோம் ஆனால் மடிச்சு வைக்க இட இல்ல அப்படினு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க என்னதா மடிச்சு வச்சாலுமே ஷால் கீழ விழுந்துடுச்சுனா அதோட மடிப்பு கலஞ்சி போயிடுதுன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க ஷாலை இந்த மெத்தட்ல மடிச்சு வைங்க உங்ககிட்ட வேஸ்ட்டான வளையல் கண்ணாடி வளையல் எது இருந்தாலும் சரி ஷாலை இந்த மாதிரி சுருட்டி ஒவ்வொரு வலையல்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க இந்த வலையல்ல ஒரு ஹேங்கர்ல மாட்டி விட்டுக்கலாம் அப்படி இல்லனா பீரோல ஒரு மூலையில நீங்க அடக்கி வச்சுக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்க அடக்கி வைக்கும் போது உங்களுக்கு ஷால் கலஞ்சி போகாம இருக்கும் கீழேயே விழுந்தாலும் அதோட மடிப்பு கலையாம இருக்கும் கொஞ்ச இடத்திலே நிறைய ஷால் நீங்க அடிக்க வெச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பூனம் சாரியை எப்படி மடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் அடிச்சு எட்டாம் அடிச்சுக்கோங்க இது மடிப்பு கலையவே கிடையாதுங்க நீங்களாக கையை வச்சு இழுக்கிற வரைக்கும் மடிப்பு கிடையாது அடுத்த அடியிலிருந்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க திரும்ப இந்த பக்கம் இருக்கிறத மடித்து ஒரு பேக்கெட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேக்கெட் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே வீடியோவில் காமிச்ச மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மெத்தடில் பூனம் சாரி பட்டு சாரி அல்லது காட்டன் சாரி காட்டன் சாரி மேக்ஸிமம் இந்த மெத்தடில் மதிக்க வேண்டாம் நார்மல் சாரி எல்லாத்தையும் இந்த மெத்தடில் தலகாணி மாதிரி மடித்து வச்சுருங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே களைஞ்சி போகாது கீழேயே விழுந்தாலும் அது மடிப்பு களையவே கலையாதுங்க நான் தூக்கி போட்டு கூட காமிக்கிறேன் பீரோலேருந்து தவறி கீழே விழுந்தாலும் மடிப்பு கலையாது நெக்ஸ்ட்டு காட்டன் சாரி எப்படி மடிக்கிறதுன்னு கேட்குறீங்க ஒரிஜினல் காட்டனாக இருந்தால் ஒரு முறை இப்படி மடித்து வச்சுட்டிங்கனாவே எத்தனை டைம் கீழே விழுந்தாலுமே மடிப்பு கலையாதுங்க டக்குன்னு நம்ம மடித்து வச்சிடலாம் பண்ணி பாருங்க பாருங்க பிடிச்சிருந்தா பண்ணி நம்ம கடையில் வாட்டர் கேன் வாங்கினாவோ அது ஜூஸ் பாட்டில் வாங்கினோ இந்த மாதிரி மூடி கிடைக்கும் இல்லையா அதை வேஸ்டா தூக்கி போடாம வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாங்க வாட்டர் பாட்டில் மூடியெல்லாம் வச்சு எப்படி ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க தான் அதிகமா இருக்கீங்க இது வச்சிருப்பாங்க ஒரே பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அர்ஜென்ட்டாக நம்ம தோடு எடுக்கும்போது ஒரு தோடு கிடைக்கும் இன்னொரு தோடு கிடைக்கவே கிடைக்காதுங்க இன்னும் சின்ன சின்ன தோ இருந்தா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த பாக்ஸையே தலையில கொட்டி ஒன்றா தேடி திரும்பவும் அடிக்க வச்சுருப்போம் அந்த மாதிரி வரக்கூடாது உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க கம்பியை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக தோடு எடுத்து அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது கம்பியை உள் பக்கமாக விட்டு பின்பக்கமாக நம்ம திருகாணி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜோடி ஜோடியாக தோடு அப்படியே செட்டு செட்டாகவே இருக்குங்க அதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு தோடு நமக்கு கையில் கிடைச்சா போதுங்க அதை எடுக்கும் போது நமக்கு ஜோடியாக இருக்கக்கூடிய தோடுமே சேர்ந்து நமக்கு கிடைச்சிரும் இதுக்காக ஆன்லைனில் ஆர்கனைசர்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க சின்ன தோடாக இருந்தாலும் சரி பெரிய தோடாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தோட்டிலையும் அந்த ஒரு டேமேஜ் டேமேஜும் ஆகாதுங்க நமக்கு டைமும் சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் மாவு சளிக்கிற சல்லடாக இருக்கு இல்லைங்களா அதுல எப்படி ஜுவல்லரிய ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கும் பாக்காதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அரிசியில வண்டு வந்துருச்சா வண்டு வந்து அரிசியை எப்படி வண்டு தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறதுன்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க சில பேர்லாம் வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குப்பையில் கொட்டிடுவாங்க வண்டி இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யார்கிட்ட கொண்டு வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீங்க சரி இப்போ வண்டு தனியாக அரிசி தனியாக பிரிச்சு எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் மொரம் யூஸ் பண்ணி புடைப்பாங்க இப்போ இருக்க பெண்களுக்குலாம் இன்க்ளூடிங் மீ எனக்குமே தெரியாது மரம் வச்சிருக்கோம் ஆனா ஒரு சில பாத்தீங்கன்னா சூப்பராக வண்டு தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க கை அப்ளை பண்ணிட்டு அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸோட உள் பகுதியில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய அரிசியை நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி குலுக்கி விடும் போது அடியில் இருக்கக்கூடிய வண்டி எல்லாமே நமக்கு மேல வந்து தப்பிச்சு ஓட பாக்கும் அதுல என்ன இருக்கிறதுனால போய் ஒட்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து பாருங்க அதாவது மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வண்டு வந்திருக்கு பாருங்க அந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு மேக்ஸிமம் அது மேலே வந்து ஏறி உட்காந்துருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கே இந்த மாதிரினா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதை மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வண்டு மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் எல்லாமே இதில் ஒட்டிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொட்டி ஒன்று ரெண்டு வண்டை வந்து நம்ம பொறுக்கி எடுத்துரலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் அரிசியில் வண்டு வந்துருச்சு இனிமேல் அப்படியே ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அரிசியும் நமக்கு வீணாக போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் வீட்டில் ஒரே டேஸ்ட்டில் டீ குடிச்சு போர் அடிச்சு போச்சா வாங்க ஸ்பெஷல் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான டீ போட்டு குடிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் டீ பவுடர் வச்சிருக்கோம் ஒரு நூறு கிராம் டீ பவுடருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராமுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நூறு கிராமுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா குளிக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே நாலஞ்சு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா புதினா இலைகளை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்தியாசமான முறையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்ல டீ ரெடி ஆயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா இதை வச்சு எக்கச்சக்கமான டிப்ஸ் இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிளிப்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்ல வாங்குவோம் பிளாஸ்டிக்லாம் ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும் என்னதான் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் வாங்கினாலுமே சீக்கிரம் உடஞ்சு போயிடும் இந்த கிளிப்லாம் சீக்கிரம் உடஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா துணிக்காயை வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு திரும்பவும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் வெளியில் எடுத்தால் போதுங்க அது வரைக்கும் திரும்பவும் ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு துணிக்காய் வைக்கிற கிளிப்பு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வீணாக போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் துணிக்காய் வைக்கிற கிளிப்பை வேறு எந்த விஷயங்களுக்குலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தெரியும் நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு நம்ம கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவே எங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாங்க கரும்புலா பழம் இலைகள் பத்தி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை ரெகுலராக நீங்கள் தலையில் அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுஸுக்கும் வரவே வராதுங்க இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நாங்கள் ஹேர் டை ப்ரிப்பர் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு நம்ம நம்மக்கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் கீழாநிலி ஹேர் ஆயில் கரும்பூலா ஹேர் ஆயில் வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில் ஹேர் பேக் பேக் சிகாய் பொடி நழுங்கு மாவு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா அது சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களுக்கு ரோட்டோரங்களில் கிடச்சிதுன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துருங்க சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடிமுளைக்க வச்சிருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு கீழாநெல்லியோடய இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம் இந்த கீழாநெல்லி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும் இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம் சில பேர் வந்து உடல் சூட்டோட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் பசி எடுக்காது இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா அதில் தேர்ட்டி டூ ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கும் வச்சுக்கோங்க முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும் அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும் இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே கரும்பூலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆயில ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேர்லேருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பர் பண்ணுறோங்க ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க ஹேர் பேக் ஷீகக்காய் ஃபேஸ் பேக் நழுங்கு மாவு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வீடியோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அது மூலிமா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு நம்மளோட கரும்பூலா ஹேர் டை இருக்கு இல்லையா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க டீ டிகாஷன் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் வெறும் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கா டிடி காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது போது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு நாள் நமக்கு ஸ்டெயின் அதனால தான் சொல்றது டிடி காஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹேர்டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு ப்ரஷை எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வழியாம இருக்கணும் முகத்தில் வழியாம இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஓட்டாதுங்க என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒட்டவே இல்லைங்க சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க அபவ் சிக்ஸ்டி இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ்மா ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா அந்த மாதிரி சொல்லும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஹேட்டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர் மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அரை பழ சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் உருளைக்கிழங்கு சாறு பால் மோர் தயிர் அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கலஞ்ச தண்ணி சோறு வடிச்ச கஞ்சி ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும் பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட் டாட் டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலரில் அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் கண்ணு கருவலயம் சரியாகும் கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கோங்க மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான் வாசனையே செம்மையாக இருக்குங்க வாரத்தில் ஏழு நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம் இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த சம்மரை சமாளிக்கணும் வெயில் நல்லா அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வரேன் எங்கள் கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகியிருக்கும் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம் மேடுங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே நீங்களே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா என் தலை வழுக்கை முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு மூணு முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சுருங்க இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு நாலு எடுத்துக்கிட்டேன் நாலஞ்சு தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன் கீழாநிலியோட வேர் பகுதி தண்டு பகுதி இலைப்பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் கருமுலா ஹேர் ஆயில் கிளாநிலி ஹேர் ஆயில் வெம்பளம்பட்டை ஹேர் ஆயில் ஹேர் பேக் ஃபேஸ் பேக் ஷீகாக்காய் பொடி நலுங்க மாவு ஹேர்டை எது வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க முக்கியமாக எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஏசி இல்லையா கவலையே விடுங்க வெயில் காலத்தில் வெயில் தாங்க முடியல வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கசகசன்னு இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க ஏசி போட்டால் அந்த ரூம் எப்படி குளு குழுன்னு ஜில் ஜிலுன்னு இருக்குமோ அதே மாதிரி ஃபேன் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம ரூமை குளு குளுனு மாற்றிடலாம் இதுக்கு ஒரே ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க வெயில் காலத்தில் எப்போவுமே ஃபேனை நல்லா தொடச்சி கிளீனாக வச்சுக்கோங்க ஏன்னா ஃபேன்ல அழுக்கு இருந்துச்சுன்னா ஃபேன் சுத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதாவது ரொம்ப ஸ்லோவாக சுற்றும் அதனால மந்த்லி ஒன்ஸ் எப்பவுமே ஃபேனை க்ளீனாக வச்சுக்கோங்க இதனால ஃபேனும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் இன்னொரு விஷயம் பகல்ல லைட் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா லைட் போட்டோம் அப்படின்னா வெளிச்சம் மட்டும் வராதுங்க அதுலேருந்து நமக்கு ஹீட்டுமே வரும் ஸோ அந்த ரூமே நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் வெயில் காலத்தை சமாளிக்கணும் அப்படின்னா தண்ணி தாங்க நமக்கு தேவை டெய்லியும் வீட்டை தொடச்சி விடுங்க எந்த ரூமில் நீங்கள் படுக்கிறீங்களோ அந்த ரூமை டெய்லியும் அதாவது மதிய டைம் ஒரு டைமும் நைட் டைம் ஒரு டைமும் நீங்கள் தொடச்சி விடுங்க தொடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியாக எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜு இல்லைன்னா கவலைப்படாதீங்க காலையே காலையிலேயே ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி விடலாம் நல்லா தண்ணியை புளினுன்னுலாம் அவசியம் இல்லைங்க சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி டைல்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப தண்ணியை புளியாமல் அப்படியே தொடச்சி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா சில் சில்லுன்னு இருக்கோங்க வெறும் தண்ணியில் வீடு துடைக்கிறதுக்கு பதிலாக அதில் கொஞ்சமாக வேப்ப இலைகள் புதினா இலைகள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தொடச்சு பாருங்கள் வீடு சுத்தமாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்ல குழு குழுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஞ்ச் ஐடி சொல்லி பார்த்தலாம் பருப்பு வேக வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நாலு நிமிஷம் ஆகுங்களா ஆனால் ரெண்டே நிமிஷத்தில் பருப்பு அப்படி சூப்பராக பஞ்சு மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தான் பார்க்க போகிறோம் இதில் கேஸ் செலவில் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் இப்போ துவரம் பருப்பு நீங்கள் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மாவு மாதிரிலாம் இல்லைங்க கொர குறப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வாஷ் பண்ண பருப்பு பாருங்கள் இப்போ இது கூட பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ்வலா நீங்க என்னென்ன பொருட்கள் சேர்ப்பீங்க சின்ன வெங்காயம் பூண்டு மஞ்சள் தூள் வெந்தயம் சீரகம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போங்க நான் நார்மலாக இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் எப்போவுமே பருப்பு அதிகமாக சாப்பிடும்போது கேஸ் ஸ்ட்ரபிள் பிரச்சனை வருங்க ஸோ நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருப்பை டேரெக்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டோடனே அதில் ஒயிட் ஒயிட்டாக நமக்கு வரும் இல்லையா ஒரு ஒரு முப்பது செகண்ட்லேயே நமக்கு அந்த ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிடும் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு பவுலோ அல்லது டம்ளரோ உள்ள வந்து நிற்க வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த பவுலில் கலெக்ட் ஆகிடும் நமக்கு எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி வலிஞ்சு கீழே வராமல் இருக்கும் இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க நான் எப்பவும் பாத்தீங்கன்னா ஆறு விசில் விடுவாங்க பருப்புக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் மூணே விசில்ல பருப்பு எந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சா வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதாங்க விசில் வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அந்த எக்ஸஸா வரக்கூடிய தண்ணி எதுவுமே பொங்காம இருக்கு பாருங்க பருப்பை நமக்கு குறை குறை அரைச்சு போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து போயிடுங்க உள்ள பவுல் போடுறதுனால நமக்கு தண்ணி வழியாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க மூணு விசில் வந்துருச்சு ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பருப்பு பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆச்சரியப்படுவீங்க அதாவது அஞ்சு நிமிஷம் வேக வேண்டிய பருப்பு நமக்கு ரெண்டே நிமிஷத்தில் வெந்து கிடச்சிருங்க கேஸ் அளவையும் மிச்சப்படுத்திடலாம் பணத்தையும் மிச்சப்படுத்திடலாம் நேரமும் மிச்சமாகும் இந்த எக்ஸசா இருக்கக்கூடிய தண்ணியை ரசத்தில் கலந்து விட்டுருங்க அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு சூப்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப சத்தானதுங்க துவரம் பருப்பு அப்படிங்கிறதுனால நம்ம விசில் விட்டாங்க மூணு விசில் வச்சோம் அதுவே பாசி பருப்பு பருப்புலாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் விசிலே வைக்க தேவை ஒரு நிமிஷம் வேக வச்சு டக்குன்னு எடுத்துடலாம் அளவுக்கு சாஃப்ட்டாக வந்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம் பெண்கள் அப்படின்னாவே மருதானி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க தான் வந்துச்சு இந்த கோனு ஃபாஸ்ட் கோனு இந்த மாதிரிலாம் ஆனால் மருதாணியிலேயே கோன் வைக்கிற மாதிரி எவ்வளோ அழகழகான டிசைன் வந்து போடலாம்னு தெரியுங்களா அது அது செவப்பாக இருக்கும்போது நம்ம கை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பெண்களுக்கு மருதானி ரொம்ப ரொம்ப அழகு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க எப்பெல்லாம் கிடைக்குதோ கையில் வச்சுப்பேன் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சரி மருதானி கையில வச்சா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க அஞ்சே அஞ்சு நிமிஷம் போதும் ரத்த கலர்ல அப்படி மருதானி சக்கச்சுவைன்னு சொந்திருக்கும் இதுக்காக நல்லா வளைஞ்ச மருதாணி செடியில் இருந்து நான் இலைகளை பறிச்சுட்டு வந்துட்டேங்க ரொம்ப முத்தி போன இலையாக பறிக்காமல் கொஞ்சம் கொழுந்து இலையாக பறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அரைக்கும் போது இது கூட ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை இருக்கு இல்லையா சுகர் அதை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஆரம்பத்திலேயே ரொம்ப தண்ணி விட வேண்டாம் இது கூட இன்னொரு பொருள் வந்து சீக்கிரட்டான பொருள் வந்து சேர்க்க போறாங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாக ஒரு பத்து சொட்டு அளவுக்கு எலுமிச்சு சாறு வந்து உள்ள சேர்த்துக்கோங்க அதனால தான் நான் முதல்லே தண்ணியை கம்மியாக ஊற்றி ஆறேங்கன்னு சொன்னேன் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபில்ட்டரை வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு பாருங்கள் தண்ணி வழியாக இருக்கும் டிசைன் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நம்ம சேனல்லையே மருதாணியை வச்சு எந்தெந்த டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோங்க நிறைய பேர் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் வெறும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க ரத்தம் கலர்ல செவ்வந்துருக்கும் குழந்தைங்களுக்கு கூட இதே மத்தியில் நீங்கள் வச்சு விடலாம் ஏன்னா சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கையில் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அதனால கண்டிப்பாக அஞ்சு நிமிஷம் வச்சுருன்னு எப்படியோ பொறுமையாக உட்கார வச்சிடும் அப்படின்னா சூப்பராக செவந்துருக்குங்க இனிமேல் கெமிக்கல் கலந்த அந்த மெகுந்தி கோன்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வர பிரசாதம் சொல்லலாம் அந்த அளவுக்கு கை சக்கள்னு செவக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி பார்த்துடலாங்க எல்லா வீட்டிலையும் அரிசிக்கு அப்புறமா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி அது முழு கோதுமையாக வாங்கி அதை நல்லா அலசிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வராது அந்த கோதுமை மாவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாகவே உங்களுக்கு வண்டு வச்சிருதா கவலையே விடுங்க கோதுமை மாவில் வண்டு பூச்சி புழு நூலாம் படை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் எப்பவுமே கோதுமை மாவு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு பழைய கோதுமை மாவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சில புழுக்கள் இருக்கும் வண்டுக்கள் இருக்கும் அதோட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எல்லா மாவுமே நமக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடுங்க அதனால் முதல்ல ஒரு அரிசி மாவு சளிக்கிற சலடையை வச்சு ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பாக்ஸில் எப்போவுமே ஈரக்கையை ஈரஸ்பூனை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஈரம் லைட்டாக பட்டாலுமே மாவு ஐட்டம் எல்லாமே நமக்கு சீக்கிரம் வீணா போயிடுங்க கோதுமையை மிஷினில் அரைச்சிட்டு வரும்போது நல்லா சூடாக இருக்குங்க அந்த மாவை நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் பூச்சி புழு வராமல் இருக்கும் சரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதுலேயே ஒன் பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாவோட கலக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் கடலை மாவில் அரிசி மாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் என்ன ஒரு வருஷம் ஆனாலுமே அந்த மாவில் வண்டு பூச்சி புழு நூலாம் படம் எதுவும் வராதுங்க மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு மிளகை மட்டும் கோதுமை மாவுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை வருஷம்னாலுமே வண்டு பூச்சி புழு வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவசியம் நம்ம வீட்டில் கோதுமை மாவு அப்படிங்கிறது ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணுங்க ஏன்னா தீக்காயங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏற்படுது அப்படின்னா அந்த கோதுமை மாவை அந்த இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூடை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அந்த தீக்காயம் வந்து அதிகமாக பரவாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தலாம் இதில் கேஸ் சிலிண்டரை எப்படி மிச்சப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க மேக்ஸிமம் பாலை வந்து ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல இருந்து எடுத்து டேரெக்டாகவே பாத்திரத்தில் ஊற்றி பாலை காய வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பால் ஏற்கனவே நல்லா சில்னஸ் இருக்குது டேரெக்டாக பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வந்து பால் காய வச்சோம் அப்படின்னா அதிகமான கேஸ் சிலிண்டர் தேவைப்படுங்க அந்த சில்னஸ் எல்லாமே குறைஞ்சி அதுக்கப்புறம் பால் பொங்க ஆரம்பிக்கும் அதுக்கு பதிலாக இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த பொருள் இருந்து எடுத்து நீங்கள் சூடு பண்ணுறதுனாலுமே ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு பத்து செகண்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை அந்த பாத்திரத்துல ஊத்துனீங்க அப்படின்னா சில்னஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சு போயிடுங்க அஞ்சு நிமிஷத்துல பொங்க வேண்டிய பால் ரெண்டே நிமிஷத்துல நமக்கு பொங்கி வந்துரும் அதாவது நமக்கு கேஸ் சிலிண்டரும் மிச்சமாகும் அதே சமயம் சீக்கிரமாவும் பால் பொங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க மாம்பழ சீசன் வரப்போகுது இல்லையா சம்மர் டைம்ல மாம்பழம் எக்கச்சக்கமா கிடைக்குங்க இப்பயே ஒன்னு ரெண்டு கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு யாருக்கெல்லாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பிரண்ட் சரி நீங்க ரேட் அதிகமா கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய மாம்பழம் சீக்கிரம் கெட்டு போகாம அழுகி போகாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்க போறோம் இப்போ மாம்பழம் அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு உடனே எல்லா மாம்பழமும் ஒரே நேரத்தில் பழுத்துருச்சு ஒரே நேரத்தில் எங்களால் சாப்பிட முடியாது போது அதோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெயோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்ருங்க கொஞ்சம் நல்லா அதிக தூரமே அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கும் போது அதுக்குள்ளே காற்றோட்டம் போனால் மட்டும்தான் அந்த பழங்கள் சீக்கிரமாகவே பழுத்து போயிடுங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது அதுக்குள்ளே காற்று போகாது ஸோ பழங்கள் சீக்கிரம் பழுக்காது அழுகி போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்